ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எட்மண்டன் சிட்டியோட விண்டர் வெதர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க விண்டர்ல பயங்கரமாவே ரொம்ப குளிரா இருக்கும், -50 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்கு. அதுக்காக ரெகுலரா -50லேவா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு வீக் கொஞ்சம் ரொம்ப -50 வர போச்சுதுன்னா அடுத்த வீக் கொஞ்சம் கம்மியாகும். ஆனா விண்டர் இங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எட்மண்டன் வெதரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் கட்டாயம் எட்மண்டன் சிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எட்மண்டன் சிட்டி வந்து இப்போ ரொம்ப பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது, இப்போ டொரண்டோ அளவுக்குலாம் ரொம்ப பிஸியான சிட்டின்னு சொல்ல முடியாது. எட்மண்டன் சிட்டி வந்து ஒரு நல்ல ஒரு வெல் பிளான்ட் சிட்டி. அதே மாதிரி இங்கே எட்மண்டனில் வந்து ரொம்பவே இதை வந்து ஒரு ஆயில் சிட்டின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, இங்கே ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. வேறு நிறைய ஜாப்புமே ஆயில் ரிலேட்டட் ஜாப்க்கு வந்து இங்கே நிறைய வேல்யூ உண்டு. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சேஃபான சிட்டி. வேறு இங்கே யாருனாலும், உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா யாருனாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். யாருக்கும் நோ சொல்ல மாட்டாங்க, உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். வேறு இங்கே வந்து எல்லா பீப்புளுமே ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. மீன்ஸ் குவைட் அண்ட் பொலைட்டாக ரொம்ப இருப்பாங்க, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இங்கே உள்ள கெனடியன்ஸுமே எல்லார்த்திட்டுமே ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இங்கே ரேசிசம் கிடையாது. இது இங்கே வந்து நிறைய இன்டோர் மால் இருக்குது, நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்க்கு பயங்கரமான ஒரு நல்ல சிட்டி இது. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே நம்ம வந்து இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் பீப்புளை வந்து மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டு லைன்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க, இல்லை எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பாங்க. நம்ம வெளியே நிறைய சைனீஸ் பீப்புளை மீட் பண்ணலாம். இது வந்து ஒரு மல்டி கல்ச்சர் பீப்புள் இருக்கிறாங்க இங்கே. அதனால எங்கள் எல்லா பீப்புளையும் அரவணைச்சி போகக்கூடிய சிட்டி தாங்க இது எட்மண்டன். எட்மண்டன்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். இங்கே விண்டரில் -47 வரலாம் போகும். இங்கே விண்டரில் எப்படி -47 வர போகுதோ அதே போல் சம்மரில் +35 வர கூட போகும். அதே மாதிரி இந்த விண்டரில் இப்போ -47 வர போகும்னா உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல, இந்த விண்டரில் அப்போ நீங்கள்லாம் எப்படி தான் இருக்கீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும்ல. இப்போ நம்ம ஊர்லெல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சுருப்போம்ல, அதே போல தான் இங்கே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வேறு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்குள்ளேயுமே நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் சிஸ்டம் உண்டு. அந்த ஹீட்டிங் சிஸ்டம் எப்படின்னா, எந்தெந்த டெம்பரேச்சருக்கு எப்படி எப்படி நாங்கள் வந்து டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சுக்கிடலாம். அப்படின்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ விண்டர்லேயும் ரூமுக்குள்ளே வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட்டாக தான் இருக்கும். அதே போல தான் இங்கே உள்ள எல்லா கார்லேயுமே ஹீட்டரும் உண்டு, ஏசியும் உண்டு. எதுக்குன்னா, விண்டரில் வந்து நாங்கள் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணிப்போம். அப்படின்னா ட்ரைவ் பண்ண நேரம் அந்த கூல் தெரியாது. வேறு நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் அப்படிங்கும்போது ஒரு 20 minutes இயர்லியராகவே பிளான் பண்ணி வெளியே வந்து காரெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த கார் ஃபுல்லாகவுமே ஐஸ் கவர் ஆகிருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி வேறு ப்ரீ பிளான்டாகவே ஒரு 20 minutes இயர்லியாகவே காரை வந்து ஹீட் பண்ணி ஆன் பண்ணி வைக்கணும். இங்கே எல்லார் வீட்லேயுமே 2 sets ஆஃப் கார் டயர் உண்டு. எதுக்குன்னா, வின்டரில் வந்து வின்டர் டயர் சேஞ்ச் பண்ணணும், சம்மரில் சம்மர் டயர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வின்டர் டயருக்கும் சம்மர் டயருக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இவ்வளோ ஸ்னோவில் நம்மளோட கார் வந்து ஸ்லிப் ஆகாமல் ஸ்கிட் ஆகாமல் ட்ரைவ் பண்ணணும்ல, அதுக்காக தான் நம்ம வின்டர் டயர் சேஞ்ச் பண்ணுறோம். வின்டர் டயரில் கிரிப் அதிகமாக உண்டு, அதனால நம்ம வந்து வின்டரில் வின்டர் டயர் சேஞ்ச் பண்ணிக்கிடுறோம். இங்கே யாருமே வெதரை பற்றி கவலைப்படாமல்
அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டெய்லி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வேற ரெகுலராக ஆஃபீஸ் இருக்கிறவங்க டெய்லி வேலைக்கு போயிடுவாங்க. வேற அட் த டைம் கொஞ்சம் பிரேக் எடுத்து, வெதர் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா வெளியே வராமல், கொஞ்சம் லைட்டாக சன்னியாக இருந்ததுன்னா உடனே குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வந்து அவங்களும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிப்பாங்க. இதே எட்மண்டன் சிட்டியை நீங்கள் சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜேஜேன் இருக்கும். எல்லாருமே வின்டரில் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சம்மரில் பயங்கர என்ஜாய் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இல்லைன்னா பீச் பார்க் அப்படி போகிறது அப்படின்னு ஒரே என்டர்டெயின்மெண்ட் ஒரே பிஸியாக வச்சுப்பாங்க. ஏன்னா வின்டரை அவங்க வந்து வின்டரில் வீட்டில் இருக்கனால அந்த சம்மரை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணணும்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் கிட்ஸ்லாம் வீட்லேயே இருக்க மாட்டாங்க, எனி டைம் பார்க்கில் தான் கடந்து விளையாடிட்டு இருப்பாங்க. வெதரை பற்றி யாருமே கவலைப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸும் நல்லாவே கரெக்டாக நடக்கும். இப்போ கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாக்கர்லாம் அவுட்டோராக பண்ண முடியாது. இந்த வெதரில் வின்டரில் வந்து அவுட்டோராக பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னே சாக்கர் டோம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே உள்ள நல்ல ஹீட்டிங் சிஸ்டமோடு இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அவங்க பண்ணி அப்போ அதில் வந்து கிட்ஸ்லாம் இன்டோர் சாக்கர் பண்ணுவாங்க. வேறு ஐஸ் ஸ்கேட்டிங் ஆகட்டும், அதுவும் இன்டோர் தான். ரொம்பவே கிட்ஸுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.
She's waiting for love to be realized. I'll send her my heart covered as a gift, and hope that she'll take it into her side. பண்றேன்